ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்கே இப்படி எல்லாம் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தா, வீக்கெண்டு, 4 days லீவு, சரி 2 days வந்து ஒரு டூர் பிளான் பண்ணலாமே அப்படின்னு வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு வந்து ஏற்காடு போகலாம் அப்படின்னு சொன்னார். அவங்க சொல்லும்போதே நம்ம பேக் பண்ணிட்டா தான் நல்லது, இல்லைன்னா அவங்க மைண்டு மாறிடும். அதனால தான் இது எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்வெட்டரு, இன்னொரு பேக்கில் ட்ரெஸ்ஸு, ஃப்ரூட்ஸு, ஹேண்ட்பேக்கு, ப்ளஸ் வாட்டர் பாட்டிலு, காரில் போகும்போது கிட்ஸுக்கு தேவையான பில்லோ, இது எல்லாமே எடுத்துட்டு ரெடி ஆகிட்டோம். ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால ஃப்ளாஸ்க்கு, அங்கேயே வந்து நம்ம ரூம் ஸ்டே பண்ணுறப்ப கெட்டில்லாம் இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஃப்ளாஸ்க்லாம் எடுத்தாச்சு. ஃபுல்லாக பேக் பண்ணிட்டோம். இதெல்லாம் எப்போ அப்படின்னா ஃப்ரைடே ஈவினிங் 4:30 எல்லாருமே ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பணும். நாங்கள் கிளம்புறப்ப கரெக்டாக வந்து 6:30 ஆயிடுச்சு. ஏற்காடு வந்து எங்கள் ஊரில் இருந்து 2 மணி நேரம் தான் ஆகும். அதனால தான் வந்துட்டு நாங்கள் ஈஸியாக வந்து ட்ராவல் டைமு கம்மியாக இருக்கிற ஏரியாவாக நாங்கள் சூஸ் பண்ணோம். நைட்டு இங்கே கீழே வந்து சேலத்துலேயே வந்து டின்னர் வந்து சாப்பிட்டுட்டோம். டின்னர் சாப்பிட்டுட்டு இப்போ ஹில்ஸ் ஏற ஆரம்பித்தாச்சு. நாங்கள் வந்து ஒரு 9:30 ரீச் ஆனோம். அப்போயே பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஏற்கனவே வரும்போதே ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். க்ரீன்வுட் ரெசார்ட் அப்படிங்கிறது தான் இதோட பேர். ஃபுல்லாமே வுட் ஹவுஸ் தான், செமஸ்டேவாக இருந்தது. இது வந்து நான் இப்போ மார்னிங் வந்து எடுத்துட்ருக்கேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அங்கே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நாங்கள் தங்கியிருந்தது பார்த்திங்கன்னா மாடியில் இருக்கிற அந்த வுட் ஹவுஸ் தான். அந்த வுட் ஹவுஸ்லேருந்து மேலேருந்து பார்த்தா ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிளகு செடியும் காப்பி செடியும் தான். மார்னிங் வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து எழுந்ததுக்கப்புறம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த கிளைமேட்டை. கிளைமேட்டும் வந்து ரொம்ப கூலிங்காக இல்லை, நார்மலாக தான் இருந்தது. மழையும் இல்லை, அதனால் வந்து நார்மல் கிளைமேட்டை தான். அதனால் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அந்த வுட் ஹவுஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா தார் சீட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, அந்த கூலிங்கை வந்து கவர் பண்ணுறதுக்காக. நாங்கள் தங்கியிருந்த வுட் ஹவுஸில் உள்ளே வந்து ஒரு டிவி, விண்டோ, பார்க்குறதுக்கு நல்ல வெளிச்சமாக சூப்பராக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லியும் பொங்கலும் தான் தந்தாங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி சாம்பார் தந்தாங்க. அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு மாடிக்கு போயிட்டுருக்கோம். ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் சுற்றி பார்க்குறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா 11:00 வந்து நம்ம செக் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் 11:00 வந்து செக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு, அது வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். இப்போது ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வெளியில் கிளம்ப போகிறோம். வெளியில் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஃப்ரூட் ஸ்டால் இருந்தது. ஆனால் எல்லாமே எக்கச்சக்கமான ரேட்டுங்க. ஸ்டார் ஃப்ரூட்டு, நெய்மிளகா, அப்புறம் அத்திப்பழம், ஆரஞ்சு, ட்ராகன் ஃப்ரூட்டு, இது எல்லாமே இருந்தது. நான் வந்து ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்டதில்லை அப்படிங்கிறதுனால சரி வாங்கலாம் அப்படின்னு போனோம். 1 kg 300 சொன்னாங்க. 1/2 kg ஒரு பழம் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ஆட்டுக்கால் சூப்பு வந்து கிழங்கு தான் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸு. இது பார்த்திங்கன்னா நெய் மிளகாயம், சாம்பாருக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ ரீச் ஆனது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட் தான். இங்கே பக்கோடா பாயிண்டில் பார்க்குறது வந்து இது ஃபுல் வியூங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து நிறைய ப்ளே பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஓரியோ பிஸ்கெட்டில் ஏதோ ஒரு ஆசிட் மாதிரி ஊற்றுனாங்க, அது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன்.
அது ஊற்றினோன்னா புகையாக வந்தது, ஆனால் சுடவெலாம் இல்லை அது. ஆனால் கிட்ஸ் வந்து பயந்துக்கிட்டாங்க, சுடும் சுடும் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் எடுக்கவே வந்துட்டு பயந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் தான் அதை சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஆனால் ரொம்ப லைக் பண்ணாங்க அதை. அதுக்கப்புறம் பலூன் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நித்துனும் வந்து ஹஸ்பண்டு தான் வந்து அதை ட்ரை பண்ணாங்க. நானும் பாப்பாவும் அதை வேடிக்கை தான் பார்த்துட்ருந்தோம். பாப்பா எப்போவுமே இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. டூரிஸ்ட் ஏரியாங்கிறதுனால எல்லாமே வந்துட்டு நம்ம கீழே இருக்கிற பிளைன்ஸில் இருக்கிறத விட ரேட் எல்லாமே வந்து ஜாஸ்தியாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு டூ டேஸ் ஸ்டே பண்ணுறதுனால ஒன் டேக்கு மட்டும்தான் க்ரீன் வுட்டில் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். செகண்ட் டே வந்து ட்ரீ ஹவுஸ் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு வெப்சைட்டில் வந்து செக் பண்ணுறப்ப கலன் ராக் அப்படின்னு ஒரு ரெசார்ட் இருந்தது, அது வந்து சூப்பராக இருந்தது. இப்போ நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆயிட்டோம். இங்கே வந்து கார் வந்து உள்ளே பார்க் பண்ண முடியாது, அதனால் வெளியிலே தான் ரிசப்ஷனுக்கு முன்னாடி தான் வந்து நிறுத்திட்டு என் ஹஸ்பண்ட் வந்து கேட்க போயிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா காஃபி மிளகு இது தாங்க வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே ஒரு ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க போல், அது கார் வந்து வெளியே நின்று இருந்தது. ஆனால் பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, அதனால் நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணல, நாங்கள் உள்ள போயிட்டுருக்குறோம். ஆனால் இந்த ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும்ங்க செடிகள் பார்க்குறதுக்கு வந்து நல்லாவும் வளருது, அது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஊரில் வச்சா கூட ஒரு சில செடிகள் வந்து வரமாட்டேங்குது. இங்கே பார்க்க அந்த குரோட்டன்ஸ் கூட அவ்வளோ அழகாக இருந்தது. ரோஸ் வந்து இது டபுள் கலரில் இருந்தது, செம்ம அழகாக இருந்தது. இன்னொரு ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக பூ இருந்ததுங்க. அங்கே வந்து ஃபுல்லாமே நம்மளை மாதிரி ஆளுங்க போகிறப்ப வந்து கண்டிப்பாக பறிச்சிருவோம் அப்படின்ட்டு அங்கே போர்டு வச்சுருந்தாங்க, கண்டிப்பாக ஃப்ளவர்ஸை வந்து டச் பண்ணவோ பறிக்கவோ கூடாதுன்னு. இது பாருங்கள் ஃபுல் வியூவு வந்து கேலண்ட்ராக்கோட ஃபுல் வியூ இப்படி தாங்க இருந்தது. அந்த ட்ரீ ஹவுஸ் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க, எங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. டபுள் காட் ஒன்று சிங்கிள் காட் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் மிரரு கபோர்டு விண்டோ இது எல்லாமே வந்து சூப்பராக மெயின்டெனன் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கபோர்டு வந்து ஒரு கபோர்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு சேரு கெட்டிலு டீபாய் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்தது. பாத்ரூமும் வந்து நீட்டாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ரூம் சர்வீஸை நம்ம கால் பண்ணுறதுக்காக ஃபோனும் கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்து ஹீட்ரு கொடுத்துருந்தாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி கொடுத்துருந்தாங்க. ஃபுல் வியூவையும் நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்ததுங்க, அதுவும் நைட் டைமில் இந்த வியூவை வந்து என்ஜாய் பண்ணுறது செம்ம சூப்பராக இருந்தது. பக்கத்துலேயே நாங்கள் தங்கியிருந்த ட்ரீ ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ரூட் மரம் இருந்ததுங்க. அந்த காய் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனால் இதில் ஒரு மூணு காய் வந்து வச்சுருந்தது. இது பட்டர்ஃப்ரூட் மரம் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கீழேயும் மூணு ட்ரீ ஹவுஸ் இருந்தது, மேலே மூணு வுடன் ஹவுஸு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ ஹவுஸ் வந்து ஒன்று இருந்தது. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து அங்கே தான் போய் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஆனால் அங்கே வந்து கிட்ஸுக்கு அலோடும் இல்லையா, அதை ஏறி பார்த்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கிட்ஸ் வந்து ஏறி இறங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது கப்பிள்ஸ் ஸ்டேக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஆனால் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறப்ப இந்த ஹவுஸை வந்து நம்ம ட்ரை பண்ண முடியாது, ரொம்பவுமே உயரமாக இருந்ததுங்க.
அதுக்கப்புறம் நாங்கள் தங்கியிருந்த வந்து ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே அந்த வுட் ஹவுஸ் பக்கத்துலேயே வந்து காஃபி செடி இருந்தது. நான் சின்ன வயசுலேருந்தே காஃபி செடியை பார்த்ததில்லை, ஆனால் இங்கே வந்து தான் பார்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா மிளகு, மிளகு ஒன்றாவது காஞ்சிருக்குமான்னு பார்த்தோம், கண்டிப்பாக எல்லாமே பச்சையாக தான் இருந்தது. அதாவது நம்மளோட இயல்பு என்ன அப்படின்னா எதெல்லாம் டச் பண்ணக்கூடாது பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அப்போ தான் டச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தான் நானும் ஆர்வத்தில் வந்து போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரூம் சர்வீஸ் மட்டும் கிடையாதுங்க, நம்மளே தான் வந்துட்டு டைனிங் ஹால் போய் வந்துட்டு சாப்பிட்டுக்கணும். அந்த டைனிங் ஹால் ஏரியா பக்கத்தில் தாங்க இந்த ஜெர்பரான்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கல்யாணத்துலலாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்களே அந்த பூ, அவ்வளோ அழகாக கலர் கலராக பூத்திருந்ததுங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு காலையில் போனோடனையுமே வந்துட்டு டீ தான் வந்து போட சொன்னோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட ஏற்காடு வீடியோவோட இன்னொரு பார்ட் வந்து நான் மறுபடியும் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.